நாதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சீஷாத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம் சீஷாத்ரி சார். வணக்கம் மாதேஷ். எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா கால ஊரடங்கு பொது முடக்கம் எல்லாம் மாறி ஒரு நிறைய தளர்வுகள் கொடுக்கப்பட்டு சென்னை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு சார். முதல்ல கொரோனாவை பத்தி பேசிடுவோம். இப்ப சென்னையின் உண்மையான நிலை என்ன சார்? சார், சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த தளர்வுகள்னால பிரச்சனைகள் இல்ல, மக்கள்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா வந்து முக்கியமா ஒரு அஞ்சு இல்ல ஆறு மண்டலங்கள்ல வந்து நீங்க நிறைய கொரோனா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ராயபுரம், தொண்டையார்பேட்டை, அப்புறம் தேனாம்பேட், கோடம்பாக்கம், அண்ணா நகர், இந்த திருவிகா நகர், இங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி பரவிட்டு இருக்கு. அரசாங்கம் என்ன சொன்னாலும் இது சமூக பரவல் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதாவது தமிழ்நாடு முழுக்கோ சென்னை முழுக்கோ சமூக பரவல்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் வந்து இந்த ஒரு அஞ்சாறு ஜோன்ல வந்து கண்டிப்பாக சமூக பரவல் இருக்கு. ஆனால் வந்து இதை வந்து மக்கள் வந்து அதை வந்து ஒரு சீரியஸ்னஸ் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி, அதாவது இந்தியா முழுக்க ஒரு 250 கேஸ் இருந்த போது நமக்கு இருந்த பயம் 3 லட்சத்தை தாண்டும் போது அந்த பயம் இல்லாம போயிடுச்சோன்ற ஒரு இது இருக்கு. இதுக்கு ஒரு தியரியும் இருக்கு. சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா குப்லர் ரோஸ் மாடல்னு ஒன்று இருக்கு. அதுல எப்படின்னா வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரிடர், இது வந்து நேச்சுரல் கெலாமிட்டின்னு கூட இல்ல, ஒரு ஃபேமிலியிலேயே ஒரு சின்னதா ஒரு கெலாமிட்டி நடந்தா கூட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டினையல், அதாவது நமக்கெல்லாம் வராது, இது எப்படி நடக்காது அப்படின்னு. அடுத்து வந்து கோபம் வரும், நமக்கு ஏன் அப்படி ஒரு நடந்தது அப்படின்ற ஒரு கோபம் வரும். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்டேஜ், இது மூணாவது ஸ்டேஜ்ல வந்து நம்ம பார்கெயின் பண்ண ஆரம்பிப்போம். சரி, வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு இதுக்கு வரும். நாலாவது ஸ்டேஜ்ல வரும்போது டிப்ரெஷனுக்கு போகும். அதாவது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் போகும்போது என்னடா அது அப்படின்னு ஒரு சோர்ந்து போய் உட்கார்றது. அஞ்சாவது ஸ்டேஜ் வந்து அக்செப்டன்ஸ், இது வந்து ஓகே, இது இதுதான் நமக்கு விதிச்ச விதி, நம்ம இதை தாண்டி இருக்கதா வேணும்ட்டு. இதை என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இந்த 1, 2, 5 ஸ்டேஜ் எல்லாருமே போவாங்க. சைக்காலஜி தியரி படி எல்லாருமே அந்த 5 ஸ்டேஜ் தாண்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 4வது ஸ்டேஜில் போய் ஸ்டக் ஆவாங்க டிப்ரெஷனில். இது வந்து ஒரு பர்சனல் கெலாமிட்டின்னு வரும்போது, ஒரு பொது கெலாமிட்டின்னு வரும்போது அந்த 4வது ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்க மாட்டோம், டக்குன்னு வெளில வரத்துக்கு முடியறது. ஆனால் வந்து இந்த 3 ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி 4வது ஸ்டேஜ், சில சமயம் இதெல்லாம் 1 ஹவர்லேயே நடக்கும், சில சமயம் இதெல்லாம் ஒரு வருஷம் கூட ஆகும். டிபெண்டிங் ஆன் ஒரு இண்டிவிஜுவலினுடைய வளர்ப்பு, அவங்களுடைய சுற்றுச்சூழல், இதை பற்றிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க அந்த ஸ்டேஜ் வரும். இப்போ நம்ம அதெல்லாம் ஆகிட்டோம், இந்தியாவிலேயே வந்து அந்த அஞ்சாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம அக்செப்டன்ஸ், அதுவும் கவர்மெண்ட்டை தான் சொல்றாங்க கொரோனாவோட வாழ பழகு அப்படின்னு சொல்றாங்க. இது வாழ பழகுனா வந்து கொரோனா போய் நம்ம போய் வாங்கிக்க தேவையில்லை, நம்ம அது வந்து அது நம்மள்கிட்ட அண்டை விடாம நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு ஒரு சயின்டிஃபிக் தியரி என்ன இருக்குன்னா, நீங்க வந்து இன்ஃபெக்டட் அண்ட் நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னா 5% சான்ஸ் தான் அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நம்ம பேச்சுவார்த்தையில ஒரு 5 நிமிஷம்லேருந்து 1/2 மணி நேரம் வரை கூட நீங்க வந்து ஒரு இன்ஃபெக்டட் ஆளோட பேசலாம். அதாவது இன்ஃபெக்டடும் மாஸ்க் போட்டிருக்கணும், நம்மளும் மாஸ்க் போட்டிருக்கணும். ஒரு 6 அடி டிஸ்டன்ஸ் விட்டுருந்தோம்னா உங்களுக்கு less than 5% தான் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய, அதாவது இண்டிவிஜுவலா நம்ம செல்ஃபிஷா தாங்க இருந்தாங்கணும். அதாவது என்னன்னா, எனக்கு வரக்கூடாது, என் ஃபேமிலிக்கு இதனால வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன்னா இதை நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிறது, சானிடைசேஷன் பண்ணிக்கிறது, ஒரு டிஸ்டன்ஸ்ல நிறுத்தி பேசுறது, இதெல்லாம் நம்மளே நமக்கு நானே பண்ணிட்டாங்க. ஏன்னா அரசாங்கத்தை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லதான் செய்வாங்க, அவங்க டெஸ்ட் பண்ணலாம், அவங்க எல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம். அதை தாண்டி அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் நமக்கு வராமல் இருக்கணும்ன்ற ஒரு சுய கட்டுப்பாடோடு இருந்தோம்னா இதை தாண்டி வெளியில வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. சென்னையை விட்டு 1000 பேர் லட்சக்கணக்கானோர் வெளியேறிட்டு இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு பயம் தாங்க காரணம். அதாவது வந்து ஆப்ஷன் இருக்கிறவங்க போறாங்க. இப்ப எனக்கு ஆப்ஷன் கிடையாது, நான் எங்க வெளில போறேன்னா நான் எங்க போறேன், வெளில போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்க முடியுமா, இல்ல வேற ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. ஆப்ஷன் இருக்கிறவங்க நிறைய பேர், இந்த புலம் பெயர்ந்து சென்னைக்கு வந்தவங்கள்னா வந்து ரெண்டு விஷயமா போறாங்க. ஒண்ணு, எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் இன்னொரு இடத்துல போய் தங்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க போய் தங்குறாங்க. இன்னொன்று வந்து, இங்க எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, நான் அதாவது குழப்ப தேடி இங்க வந்தேன், இங்க எனக்கு வேலை இல்லை, எனக்கு ரெண்ட் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் நான் என்னுடைய ஊருக்கு போயிட்டு ஏதாவது குழப்ப தேடலாம் அப்படின்னு போறவங்களும் ரெண்டு விதமாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒன்று, இந்த இதெல்லாம் தளர்வுகள்லாம் நிறைய எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன தளர்வுகள் தான் இருக்கு, இன்னும் கட்டுப்பாடு தான் இருக்கு. கோவில் கிடையாது,
அதே மாதிரி ஜிம் கிடையாது, இந்த மாதிரி இடங்கள் தான் கிடையாது. அது மாதிரி வந்து ஆன்லைன் டெலிவரி, அதாவது நீங்க வந்து அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி இருக்கிற டெலிவரி கிடையாது, அண்ட் ரெஸ்டாரண்ட்ல நீங்க பெருசா கும்பல் சேர முடியாது. இதை தவிர மீதி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த தளர்வுகள் தான் காரணமா அதிகரிக்க சென்னையில? தளர்வுகள் தான் காரணம் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா வந்து ஓகே தளர்வும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அதோட எனக்கு பெரிய கோபம் என்னன்னா மக்களினுடைய அலட்சியமும் சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல, நீங்க பாத்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, இப்போ அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை காசிமேடு மீன் மார்க்கெட்ல ஒரு 35,000 பேர், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாதவரம் பழம் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கூடுறாங்க. இதை வந்து யாரும் வந்து இந்த கொள்முதல், அதாவது இந்த சில்லறை வியாபாரிகள் போய் மொத்த வியாபாரிகிட்ட வாங்குற கும்பல் கிடையாது, காமன் இண்டிவிஜுவல் போயிட்டு வாங்குற அந்த கும்பல். அது மாதிரி வானகரம் மீன் மார்க்கெட்ல ஒரு ஒரு சண்டேயும் பாத்தீங்கன்னா 7,000-8,000 பேர் கூடுறாங்க. இதெல்லாம் என்னன்னா, நான் வந்து மீன் சாப்பிடக்கூடாது பழம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லல, அதை வந்து அந்த ஒரு 35,000 பேர் கூடும் போது கண்டிப்பா அதுல ஒரு 10 பேருக்கு தொற்று இருந்தால் கூட அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேருக்கு போய் சேரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மக்களும் அவாய்ட் பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய இது. அதே மாதிரி நான் சில கடைகளுக்கு எல்லாம் போகும்போது பாக்குறேன், அரசாங்கம் எவ்வளவு கட்டுப்பாடு சொல்றாங்க, இது வச்சு டெம்பரேச்சர் வச்சு பார்க்கணும், மாஸ்க் போட்டு தான் உள்ள விடணும், சானிடைசர் கொடுக்கணும்ட்டு சொல்றாங்க. உள்ள போனோடனே ஏசி இல்லைன்னு சொல்லிட்டு மாஸ்கை கழட்டி கழுத்துக்கு போட்டுக்கிறாங்க எல்லாரும். அது மாதிரி 2-3 பேருக்கு நான் சொல்லவே சொன்னேன், என்னங்க மாஸ்கை போட்டுக்கோங்க, நீங்க இங்க ஒரு தும்மினீங்கன்னா உங்களுக்கே தெரியாம அசிம்டமேட்டிக்கா இருந்து அந்த ஒரு பொருள் மேல போட்டு நான் எடுத்தானே எனக்கு வருமே அப்படின்னா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ற சொல்லக்கூடிய மனநிலையில மக்கள் இருக்கிறது தான் வந்து ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவமா இருக்குன்றதுதான் பாக்குறேன். 19 தேதிக்கு பிறகு சென்னையை முழுமையாக ஊரடங்கு கொண்டு வந்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க இந்த ஊரடங்கு மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணும் சார்? இது ஊரடங்குன்னு அரசாங்கம் சொல்வதை விட அரசாங்கம் இதை வந்து ஒரு அதாவது ஒரு மிலிட்டரி ரெஜிம் எடுத்துட்டு வராம ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்ன்றது நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஊரடங்கு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், அந்த ஃபர்ஸ்ட் ஊரடங்கும் போது எல்லா மக்களுமே ஒத்துழைச்சார்கள், இந்தியா முழுக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி சென்னையிலும் சரி மிக மிக அதிகமா ஒத்துழைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த 2nd ஊரடங்கு, ஊரடங்குக்கு உள்ள ஒரு ஊரடங்கு வந்த போதெல்லாம் வந்து கட்டு கடங்காமல் போச்சு. கோயம்பேட்டில் போயிட்டு பாத்தீங்கன்னா அத்தனை பேர் போய் நின்றாங்க, அது ஊரடங்குக்குள்ள ஊரடங்கு வந்த போது எல்லாரும் மார்க்கெட்ல இருந்தாங்க, இந்த முன்னறிவிப்பு இல்லாம வந்தது. இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா 19 சொல்லிட்டு 15 சொல்லியிருக்காங்க, இன்னொரு நமக்கு ஒரு 3 டைம் இருக்கு, நமக்கு வேணுங்கிற சாமான்களை வாங்கி வைத்துக் கொள்ளத்துக்கோ அதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்குன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நாளையில இருந்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கேஆசா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்போ ஒரு 3 டைம் இருக்கு, மக்கள் போய் வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துருவாங்க, அதெல்லாம் இருக்கு. இந்த ஊரடங்குன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு 2-3 மிக கடுமையான ஊரடங்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு தொற்று பரவலை மிக மிக அதிக அளவுல நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கறதா தான் நான் பாக்குறேன். இது அவசியமாகவும் இருக்கு. இது அவசியம்னா இப்போ நீங்க வந்து இந்த ஒரு 7 சொன்ன பாருங்க, அந்த 7 ஒண்டி கூட நம்ம லாக் பண்ணலாம், ஆனா என்ன ஆகும், அந்த 7 வெளில போய் வேலை செய்யறவங்க இருப்பாங்க, இல்ல அவங்க வேற உள்ள வரத்துக்கு வேணுங்கிறது இருப்பாங்க. அதனால வந்து இந்த 7 ஒண்டி நம்ம அடக்க முடியாது. அதனால அதையும் தாண்டி இந்த சென்னை முழுக்க வந்ததுன்றது கண்டிப்பாக இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகாம இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகும், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம அரசாங்கம் அதாவது அவங்களுக்கு உண்டான சாப்பாடுக்கு வசதி பட்டினியோடு இல்லாமல் இருக்க வேண்டும், அந்த ஏற்பாடுகளை கண்டிப்பாக அரசாங்கம் இந்த 3 ஏற்பாடுகளை செய்து அதுக்கு உண்டான ஒரு அறிவிப்புகள் வரணும். ஆனா வந்து இது இல்லைன்னா இது நம்ம வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நம்ம போய்கிட்டே இருப்போம். அதுக்காக இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெஜிமா ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். நிச்சயமா சார், இந்த ஊரடங்கை மக்கள் நிச்சயமா ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சென்னையில ஒரு தீவிர பரவல் இருக்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். நன்றி மகேஷ்.